இந்தியாவிலேயே முதன்முறையாக மார்னிங்கே வந்து முதலமைச்சருடைய உத்தரவுக்கு நீங்கள் ரேபிட் டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது யாருக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஐசிஎம்ஆர் நம்ம உமானந்த் டாக்டர் உமானந்த் சொன்ன அந்த ஐசிஎம்ஆருடைய கைட்லைன்ஸ் நமக்கு நேற்று இரவு பெறப்பட்டிருக்கிறது. அந்த கைட்லைன்ஸும் உடனடியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிடிஜி அடிக்கும் அனுப்பிச்சு ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்து உரிய லேப் டெக் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, அதனால் ஏற்கனவே லேப் டெக்னீஷியன்ஸ் அதே போல் நம்முடைய மருத்துவர்கள் எல்லாமே நம்ம தயார் நிலையில் வச்சுருந்தோம். வச்சுருந்ததுனால தான் நம்ம டெஸ்ட் கிட்டு வந்த உடனே இன்னைக்கு காலையிலேயே முதன் முதலாக அவங்களுக்கு நீங்களே இப்போ பத்திரிகை ஊடகத்துறையில் நானே பார்த்தேன், சென்னையில் சேலத்தில் கோயம்புத்தூரில் இன்றைக்கி எல்லா இடங்களையும் நம்ம அதை வந்து நம்ம டெஸ்டிங் எடுத்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறது இந்த ரேபிட் கிட் டெஸ்ட் அப்படின்றது இட் இஸ் நாட் அ கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். கன்ஃபார்ம் டெஸ்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்கிற டெஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு நாளைக்கு 5000 மேலே செய்யக்கூடிய இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். இந்த ரேபிட் கிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஒன்லி இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னா அதாவது வந்து இப்போ வெதர் ஐ எம் எக்ஸ்போஸ் டு த வைரஸ் ஆர் நான் என்ன உதாரணம் சொல்கிறேன், நான் வந்து இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த கொரோனா வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கேனா, எக்ஸ்போஸ் நான் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி ஆன்டிபாடி உருவாகிருக்கும். ஐஜிஎம்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது, அதுக்கப்புறம் ஐஜிஜின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது. அப்படி என்ன ஆன்டிபாடி உருவாயிருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு காமிக்கும். ஒருவேளை நான் வந்து இந்த வைரஸ் உண்டான வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து அது நெகட்டிவ்னு வரும். ஸோ நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட்டு நெகட்டிவ் டெஸ்ட்டையும் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் அ ஒன்லி இண்டிகேட்டர். மத்திய அரசுடைய கைட்லைன்ஸ் வந்து ஐஎல்ஐகேஸ் அதான் இன்ஃப்ளூயன்ஸ் லைக் இல்னஸ் நம்ம சாதாரண ஜலி ஜுரம்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம ஐசிஎம்ஆர் இப்போ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் யாருக்கெல்லாம் பண்ணுறோம், சமூகத்திலேருந்து வரக்கூடிய சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னு வந்தாவே உடனே அவங்களுக்கு நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து கன்ஃபர்மேட் டெஸ்ட் எடுத்துரும், அப்போ வைரஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதே போல் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சாரி சொல்லுறோம்ல சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட், அவங்களுக்கும் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ கண்டெய்ன்மெண்ட் பிளானில் உள்ளவங்களுக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறோம், சாரி கேஸுக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறோம், தமிழகத்தில் எங்கேயாவது மூளை முடுக்கில் சாதாரண சளின்னு வந்தால் கூட அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ எந்த இடத்துலையும் நமக்கு வந்து கேஸ் மிஸ் ஆகாத ஒரு இன்ஃபெக்ஷன் ஒருவேளை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் இருந்தால் அது மிஸ் ஆகாத அளவுக்கு எடுத்துகிட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த கிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 7 days ஆஃப்டர், அதாவது ஐஎல்ஐ கேஸு கண்டெய்ன்மெண்ட் ஏரியா 7 days ஆஃப்டர் அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து வல்னரபிள் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, தேவைப்பட்டால் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்னால் முன்னணியில் செய்யக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஒர்க்காக இருக்காங்களா, அவங்களுக்குலாம் சிம்டம்ஸ் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் உங்கள் பத்திரிகையாளர் நான் எனக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. வி ஹேவ் அ கைட்லைன்ஸ். எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசுடைய உலக சுகாதார நிறுவனத்தினுடைய விதிமுறைகள் வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகளில் எள்ளளவும் எள் முனையளவும் கூட நம்ம மாறாத அளவுக்கு ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இன்றைக்கி இன்னைக்கு எடுக்கப்பட்டது கூட அந்த ஆஸ்பர் கைட்லைன்ஸ்குள்ளே உள்ளவங்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐசிஎம்ஆர் சொன்ன கைட்லைன்ஸ்குள்ளே ஐடென்டிஃபை வர்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். அதுபடி தான் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம். வி ஆர் கோயிங் இன் அ வெரி ரைட் பாத்வே, சரியான பாதையில் நம்ம சொல்லி. இல்லை அதுதான் உங்களுக்கு பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய எல்லா பாசிட்டிவ் கேஸுமேங்க ஏற்கனவே பாசிட்டிவ் வந்த அவர்களோடு தொடர்புடையவங்க தான் வருது. அதை தாண்டி வரல, அதை தான் சொல்கிறேன். அதை தாண்டி வருதுன்னா தாண்டி வர்றதுக்குண்டான வாய்ப்பு எப்போ இருக்குது, அப்படி அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடுறோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற உங்கள் கொஸ்டின், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் அழகாக பதில் சொல்கிறேன். அதுதான் எங்கேயாவது சாதாரண காய்ச்சல், அதாவது சாதாரண லேசாக இருமுனா லேசாக சளி இருக்குது, ஒரு நாள் சளி இருக்குது, ரெண்டு நாள் சளி இருக்குன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ்னு வந்தாவே கம்பல்சரியாக டெஸ்ட் எடுத்துடுறோம். நீங்கள் உங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து லேசாக சளி இருக்கு சார்னா நாங்கள் டெஸ்ட் எடுத்துருவோம். அதே போல் சிவியராக பிரத்லஸ் மூச்சு திணறோடு வந்தாலும் டெஸ்ட் எடுத்துடுறோம். ஸோ அங்கேயும் மிஸ் ஆகாது, இங்கேயும் மிஸ் ஆகாது. அது போக காண்டாக்ட் ஏற்கனவே கண்டெய்ன்மெண்ட் பிளான் இருக்குல்ல, ஏற்கனவே பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கு, பாசிட்டிவ் வந்தவங்களுடைய அந்த நம்ம ப்ரைமரி காண்டாக்ட் செகண்டரி கேட் காவல்துறை மிக கடுமையாக அவங்க பணியாற்றி எஸ்பி கலெக்டர்லாம் கடுமையாக பணியாற்றி வருவாய்த்துறை எல்லா துறையும் கடுமையாக பணியாற்றி அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு, ட்ரேசிங் அண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு குழு இருக்குது, மூத்த ஐஏஎஸ் குழு இருக்குது. அந்த குழு முழுமையாக 24 மணி நேரம் கண்காணித்து ஒருத்தர் யாரோட ஃபோனில் தொடர்பு கொண்டிருக்கிறார் வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு கூட விஷயம், ஒரு ஆப் இருக்குது, முதலமைச்சர் அந்த ஆப்பை லான்ச் பண்ணேன். அந்த ஆப்பில் வந்து இப்போ குவாரண்டைனில் இருக்கிறவங்க எத்தனை ஃபீட் நடந்தாங்கன்ற வரைக்கும் அந்த ஆப் சொல்லுது சார். ஒரு நாளைக்கு 100 meters நடந்திருக்காரா, ஒரு நாளைக்கு ஒரு 500 meters நடந்திருக்கா, 100 meters நடந்திருக்காருன்னா வீட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நடந்திருக்கணும், 100 meters மேலே நடந்தேன்னா வீட்டை விட்டு வெளியே, அந்த வரைக்கும் நம்ம ஆப்பை வச்சு வியர் மானிட்டர். பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஐசிஎம்ஆர்ட்ட விண்ணப்பிச்சிருக்கிறோம். அதில் 2 விண்ணப்பம் இருக்குது, ஒன்று இந்த பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு ஒரு பெர்மிஷன், அப்புறம் பிளாஸ்மா வந்து அதாவது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் ஆகி
குணப்படுத்தப்பட்டு ஆன்டிபாடிலாம் டெவலப் ஆன ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வந்து பிளட்டை அவருடைய கன்சர்னோட அவர்கிட்டருந்து நம்ம பிளட் எடுத்து அவருடைய பிளாஸ்மாவை எடுத்து அதை வந்து நம்ம வந்து அந்த நோயாளியுடைய உடலில் செலுத்தக்கூடிய அந்த ஒரு டெக்னிக். ஸோ இதுக்குண்டான ஆராய்ச்சியில் நம்முடைய சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகள் ஈடுபட தயாராக இருக்கிறாங்க. அந்த பணிகள் முதல் கட்டமாக இருக்குது. ரெண்டு அப்ரூவல் வாங்கணும், ஐசிஎம்ஆரில் ஒரு அப்ரூவல் வந்திருக்கு, இன்னொரு அப்ரூவலுக்காக வி ஆர் வெயிட்டிங். சேம் நம்முடைய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அதற்கான அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து விண்ணப்பிச்சிருக்கின்றோம், ஐசிஎம்ஆர்ட்ட விண்ணப்பிச்சிருக்கிறோம். அதுவும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஆர்டர். அது வந்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுடைய கன்சர்னோட அது அந்த ஆராய்ச்சியும் துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய அரசு அவர்கள் இந்த ரேபிட் கிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் கிட்ட அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வெளிவந்துள்ளன, அதுதான் எங்களுக்கு தெரியும். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 5 லட்சம் கிட்ஸை நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த கிட் வந்து இம்போர்ட்டட் கிட்டு. ஸோ சைனாவிலேருந்து அவங்க ஒவ்வொரு பேட்ச்லேயும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி வெளியிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் இந்தியாவுக்கு வந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 3 லட்சம் கிட்டு வந்தது. அந்த 3 லட்சம் கிட்டில் தமிழக அரசு கொடுத்த ஆர்டருக்கு 24,000 கிட் நம்ம வாங்கியிருக்கோம். மத்திய அரசுக்கு சென்றதில் நமக்கு 12,000 கிட் வந்திருக்காங்க. ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய என்ஜி ஆர்டர்களும் சரி, மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய ஆர்டரும் சரி, மற்ற மாநிலங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆர்டரும் சரி, படிப்படியாக தான் வரும். எந்த ஒரு ஆர்டர் வந்து நம்ம இப்போ 5 லட்சம் ஆர்டர் போட்டால் உடனே 5 லட்சம் ஆர்டர் வந்துடாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கிட்டு கிடைக்கணுங்கிறதுனால பை பேட்சஸ் தான் அவங்க கிளியர் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. இல்லை, மத்திய அரசு நிர்ணயித்த விலை வந்து நீங்கள் மத்திய அரசு தானே கேட்கணும். நம்ம மத்திய அரசு இதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆர்டர் போட்டது 3 ஏப்ரல். அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் இந்த வகையில் நிகழ்ந்திருக்கு. ஒரு மாற்றம், நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணப்போ இருந்த கம்பெனிகள் மிக கம்மி. நம்ம தட் இஸ் மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு, நம்ம ஃபிக்ஸ் பண்ண 3 ஏப்ரல் இருந்த கம்பெனி ஜாஸ்தி. அன்னைக்கு இருந்த கம்பெனி 7-7 தான். நீங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி நம்ம ஆர்டர் போட்டப்போ அந்த கம்பெனி அப்ரூவல்லையே இல்லை, அதுக்கு சப்ஜிக்வெண்ட்டாக தான் அந்த அப்ரூவல் அவங்களுக்கு வந்திருக்கு. ஒன்று. ரெண்டு, அந்த நம்ம மத்திய அரசு நம்மளும் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசு இந்த கிட்ஸுடைய கஸ்டம்ஸ் டியூட்டியையும் ஹெல்த் செஸையும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நேச்சுரலி அடுத்து இன்னொருத்தக்க ஆர்டர் போடும்போது அந்த பர்டிகுலர் விலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரைஸை விட இந்த ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அதனால் தமிழக அரசு அதிக விலைக்கு கொள்முதல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தமிழக அரசு இதற்கான கொள்முதலை மேற்கொள்ளவில்லை. மத்திய அரசு எந்த நிறுவனத்திடமிருந்து எந்த பர்டிகுலர் கிட்ட எந்த ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து எப்போ நம்ம இது பண்ணலான்னா, நம்ம ஒரு ரேட்டை தனியாக ஃபிக்ஸ் பண்ணி மற்ற மாநிலம் ஒரு ரேட்டு தனியாக ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் நம்பர்ஸை பற்றி நான் சொல்ல முடியும். இன்னொரு ஸ்டேட்டையும் நம்ம ஸ்டேட்டையும் பற்றி நான் சொல்கிறது முறையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட்டு வென் வி நம்ம மத்திய அரசுடைய அவங்களுடைய ஆர்டர் ரேட்டை பற்றி நம்ம போகும்போது அதை வந்து நம்ம இன்னொரு மாநிலத்தோட கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழக அரசும் இன்னொரு கொள்முதலை மேற்கொண்டால், அதாவது நாங்கள் இப்போ சத்தீஸ்கர் மாதிரி இன்னொரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணால் இப்போ சத்தீஸ்கர் வாங்கியிருக்க கேட்டை விட நாங்கள் கம்மியாக வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது சத்தீஸ்கர் கேட்டு வாங்குறது வந்து தப்புன்னு ஆகிடாது, அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். பிகாஸ் த டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் ஹஸ் சேஞ்ச்டு பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஆர்டர் அண்ட் சத்தீஸ்கர் டெண்டர். த கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ டிஃபரண்ட், த கம்பெனிஸ் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் மருத்துவமனையில் 1372 பேர் மருத்துவமனையில் பாசிட்டிவ் கேஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேர் வந்து சிக்காக இருக்காங்க, மற்ற எல்லாருமே வந்து ஏசிம்டமேட்டிக்காக நல்ல மோட் இருக்காங்க. அந்த 4 பேரும் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க. சோஃபார் நேற்றும் இன்றைக்கும் நமக்கு வந்து டெத்து இல்லை, ரெக்கவரி ஆகி இன்றைக்கு மட்டும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுடைய எண்ணிக்கை வந்து 82. ஸோ இதுவரைக்கும் நம்ம 365 பேரை நம்முடைய அரசு மருத்துவமனை இல்லை நம்ம வந்து டிஸ்சார்ஜ் செஞ்சுருக்கிறோம், ரெக்கவரி செஞ்சுருக்கிறோம். டெஸ்ட்டை வந்து நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். அதனால் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து நம்ம முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் நம்ம வந்து டெஸ்டிங் லேப் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி புதிய புதிய உபகரணங்களை எல்லாம் தெரிவித்து டெஸ்டிங் லேபுக்கு உண்டான எல்லா அந்த ரியேஜெண்ட்டு வைரல் மீடியா அந்த ஆர்டிபிசிஆர் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே நம்ம கொண்டு வந்ததுன்னு பேரில் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரே நாளில் 5363
டெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கெப்பாசிட்டி வந்து இன்றைக்கி வந்திருக்கு. இன்னும் மேலே தான் நம்ம டெஸ்ட் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், அந்த கெப்பாசிட்டியில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி நம்ம 5000 டெஸ்ட் எடுக்கிறப்ப நம்முடைய பாசிட்டிவ் எண்ணிக்கை வந்து அந்த ஒரு கட்டுக்குள்ளே இருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து இன்னொரு புறம் வந்து கண்டெய்ன்மெண்ட் பிளான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டெய்ன்மெண்ட் பிளான், அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான், அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோனுக்குள்ளே தான் நமக்கு பாசிட்டிவ் கேஸ் வருது. ஸோ அது வந்து இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரைமரி கான்டாக்ட், செகண்டரி கான்டாக்டை முழுமையாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளேருந்து எகெயின் பாசிட்டிவ் கேஸ் வருது, வி ஆர் இன் சேஃபர் ஜோன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் எஃபெக்டிவாக பண்ணுறோம். அப்புறம் அக்ரெசிவ் டெஸ்டிங், அதிகமான டெஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அக்ரெசிவ் டெஸ்டிங் பண்ணுறோம், அதில் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ஹையஸ்ட் எடுக்கிறோம். அதே போல் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட், நான் ஏற்கனவே சொன்னது போல் உயர்தர சிறப்பு சிகிச்சை. ஸோ இப்படி பன்முக நடவடிக்கைகள் மூலமாக இன்றைக்கு நம்ம ஒரு முதலமைச்சர் சொன்னது போல் ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். வந்து 49, இந்த 49 சென்னையில் 7 கேஸு, திருப்பூரில் மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. திருப்பூரில் 28 கேஸு, இந்த 28 ஏற்கனவே நம்ம அந்த குவாரண்டைன் பண்ணியிருக்கிற அந்த பாசிட்டிவ் கேஸஸ் வந்தவங்களுடைய அந்த காண்டாக்ட் தான். அதே போல் கோயம்புத்தூரில் 1 பேஷண்ட், திண்டுக்கல்லில் 3 பேஷண்ட், திருநெல்வேலியில் 2 பேஷண்ட், தஞ்சாவூரில் 1 பேஷண்ட், தென்காசியில் 4 பேஷண்ட், பெரம்பலூர்ல 3 பேஷண்ட், மொத்தம் 49 பேஷண்ட். கொரோனா வைரஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிச்சோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.